குடந்தை வட்டார ஜமாஅதுல் உலமா சபை மற்றும் ஆவூர் ஜாமியா மஸ்ஜித் இணைந்து நடத்தும் 1441 ஹிஜ்ரிக் புத்தாண்டு சிறப்பு பயான் நிகழ்ச்சி. கும்பகோணம் அடுத்த ஆவூரில் குடந்தை வட்டார ஜமாஅதுல் உலமா சபை மற்றும் ஆவூர் ஜாமியா மஸ்ஜித் இணைந்து நடத்தும் 1441 ஹிஜ்ரி புத்தாண்டு சிறப்பு பயான் நிகழ்ச்சி ஆவூர் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த பயான் நிகழ்ச்சியில் குடந்தை வட்டார ஜமாஅதுல் உலமா சபை தலைவர் மற்றும் கும்பகோணம் இலாஜியப்பா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி எஸ் அப்துல் லத்தீப் பஹாவி அவர்கள், ஆவூர் ஜாமியா மஸ்ஜித் தலைவர் ஜனாப் அல்ஹாஜ் ஏ முகமது ஜாசின் பசீர் அவர்கள், குடந்தை வட்டார ஜமாஅதுல் உலமா சபை பொருளாளர் மற்றும் சுவாமிமலை ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா அல் ஹஃபிக் எஸ் சுல்தானா இப்ராஹிம் ஷைனி அவர்கள், ஆவூர் ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா மௌலாவி அல் ஹஃபீப் அல்ராஜ் எஸ் எம் கே அப்துல் காதிர் ரஹ்மானி அவர்கள், ஆவூர் ஜாமியா மஸ்ஜித் இமாம் எம் முகமது இலியாஸ் அவர்கள், குடந்தை வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை துணைத் தலைவர் மற்றும் கும்பகோணம் அல் மதினா பள்ளிவாசல் இமாம் மௌலானா மௌலவி கே உதுமான் மிஸ்பாஜி அவர்கள், குடந்தை வட்டார ஜமாஅதுல் உலமா சபை துணைச் செயலாளர் மற்றும் அல் மதினா பள்ளிவாசல் இமாம் மௌலானா மௌலவி யு அப்தாஹிர் பைஜி பஹாவி அவர்கள், குடந்தை வட்டார அமாஅதுல் உலமா சபை துணைச் செயலாளர் மற்றும் வெள்ளிய வரம்பல் ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா மௌலவி அப்பாஸ் அலி மிஸ்பாஹி அவர்கள், குடந்தை வட்டார அமாஅதுல் உலமா சபை மற்றும் சோழபுரம் ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா அல்ஹஜ் அல்ஹாஃபிர் ஏ முகுஸ் முதுல் ஜான் தௌதி அவர்கள், தீரளந்தூர் தாஜிதீன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக சீலம் ரூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹஜ் அல் ஹஃபீப் காரி ஏ முகமது யஹியா தாவூதி பாஜில் தேவ்பதி. இந்த சிறப்பு பயார் நிகழ்ச்சியில் ஏராளமான ஆவூர் இஸ்லாமிய ஜமாத்தார்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். கஷ்டங்கள் கொடுக்கப்பட்ட அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பொறுமையை கைகொண்டார்கள். 13 ஆண்டு காலம் மக்கமானவர்களுக்கு அந்த 13 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட ஒரு சில நிகழ்வுகள் சரித்திரத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது நமது உள்ளங்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட காலகட்டம் அருமை பெருமானாருக்கு 43 வயது